முருகனுக்கு ரோஹரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷே பௌரோ இனாம் நிதிய சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 248வது ஸ்லோகன். ச தேவதத்தோ அயம் இதி ஹ சகைத்தா விருத்த தர்ம தர்மாசம் அபம் தர்மாசம் அபாஷ்ய கத்யதே யதா ததா தத்துவமசி இதி வாக்கிய விருத்த தர்மானுபய உபயத்ர ஹித்வா ச தேவதத்தோ அயம் இதி சகைத்தா விருத்த தர்மாம்சம் அபாஷ்ய கத்யதே யதா ததா தத்துவமசி இதி வாக்கியே விருத்த தர்ம அனுபய உபயத்ர ஹித்வா. இதில் தத்துவமசியனுடைய சிறப்பை சொல்கிறார். சொன்ன மாதிரி இத்தனை நிலைகளை தாண்டி இத்தனை தபஸ் செய்து சரியை கிரியை யோகம் ஞானம், என்ன ஞானம், ஞானம்னா என்ன, ஞானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஈஸ்வரன் பால் அன்பே ஞானம்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கார். ஈஸ்வரன் பால் அன்பே ஞானம். அது எப்படி இந்த உலகத்தில் 1000 பொருட்கள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈஸ்வரன் மேலே கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து மேலே எப்படி நமக்கு பிரியம் வரும், ஆச்சரியமான விஷயமாச்சா, ஆச்சரியமாச்சு. உலகத்திலேயே முதலிடத்தில் நமக்கு பிரியமான வஸ்து எதுன்னா அதான். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு ரொம்ப பிரியமான வஸ்து என்னது, பிரம்மமே. அதுதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு சொன்னது. ஒரு மனுஷன் அவன் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் காரணம் ஆத்மனஸ்து, தன் மீது உள்ள பிரியம். தன்மீதுக்குள்ளே தான் இருக்கிறதுல என்ன சுகம்னா அதுதான் சுகம். தனக்குள்ளே தான் இருக்கிறது தான் சுகம், தான் தானாக இருக்கிறது தான் சுகம். ஏன்னா சுகமே மனிதன், மனிதன் ஈக்குவல் டு சுகம், பிரம்மம் ஈக்குவல் டு சுகம். இன்னும் கொஞ்சம் நல்லா பூரணமாக அறிய ஆரம்பித்தோம்னா ஆனந்தம். சுகம்க்கும் ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வார்த்தைகள் தான் வித்தியாசம். சுகம்ங்கிறது டெம்பரவரி, வந்து போகும், புலன்களால் அனுபவிக்கக்கூடிய விஷயம். ஆனந்தம் என்பது உயிர், அதுவே சுயம், அதுவே சொரூபம், அதுவே மாறாத ஒன்று. கற்கண்டு அது யார் கூட சேர்ந்தாலும் சுவைக்கும், சீனி எதில் போட்டாலும் அந்த பொருள் சுவைக்கும் இல்லையா. இப்போ நாம் இருக்கும் இடத்தை விட்டுட்டு வெளியில் வந்ததுனால நாம் அந்த இருக்கிற இடத்த தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் கடை உள்ளுன்னா, உள்ளே கடந்து செல், புறத்தே கடந்து செல்லுகிறாய். கடை உள்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை அற்புதமான மகா வாக்கியம், தத்துவமசிக்கு இணையான ஒன்று. உள்ளே கடை, உள்ளத்தை கட, உள்ளத்தை கடந்து செல், உள்நோக்கி கடந்து செல். உள்ள பாஸ் பண்ண, உள்ள நடங்கிறான், உள்ள கட, உள்ள நட, உள்ள பயணம் செய், எல்லாம் ஒன்று தான். தத்துவமசிங்கிறதுக்கு இணையான வார்த்தை அது. உள்ள கடந்தால் நம்ம, ஆனால் கடவுளுங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் என்ன நினைக்கிறோம், பிரம்மம் நினைக்கிறோம். தத்துவமசின்னாலும் பிரம்மன் தான் நினைக்கிறோம், ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக வருது. கடவுளுங்கிற வார்த்தைக்கு என்ன நினைக்கிறோம்னா கடவுள், பகவான் அப்படின்னு நினைக்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் பிரம்மம், தமிழில் கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் கடவுளுக்கு காரண பெயர் இருக்குது, காரண அர்த்தம் இருக்குது, அந்த வார்த்தைக்கு காரணம் இருக்குது. உள்ளே கடை, கடந்து செல், ஒரு அழகான வார்த்தை இல்லை, ரெண்டே வார்த்தை தான். தத்துவமசியில் கூட மூணு வார்த்தை இருக்குது, தத்துவம் அசி கடவுள் முடிஞ்சு போச்சு. அது நீயாக இருக்கிறாய், உன்னே நீயே கடந்து செல், உள்ளே கடந்து செல். இன்னும் இது லட்சியார்த்தம், இதுவும்
வாச்சியார்த்தத்தில் சொன்னால் என்ன கடவுள்னு என்ன அர்த்தமே வராது. கடை உள், உள்ளே கடை, உள்கடைன்னு சொல்லி தான் கடவுள்னு வந்திருக்கு. இங்கிலீஷில் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. நான் அங்கே போகிறேன்னா ஐ ஆம் போய்கொண்டிருக்கிறேன், இல்லைன்னா ஐ கோ தேர், நான் போகிறேன் அங்கே, அப்படி தானே வருது. ஐ கோ தேர், ஹீ கம்ஸ் ஹியர். ஐ கோ தேர்னு என்னது, நான் போகிறேன் அங்கே, நான் அங்கே போகிறேன் இல்லை, அர்த்தம் அங்கே நான் அங்கே போகிறேன். ஆனால் இவ்வார்த்தைக்கு சப்தார்த்தம் பார்த்தீங்கன்னா ஐ நான் போகிறேன் அங்கே இல்லையா. இப்போ இங்கிலீஷில் அப்படி, ஆனால் தமிழில் நான் அங்கே போகிறேன்ல, போகிறேங்கிற வெர்பு எங்கே வருது, தேர்ட் பிளேஸில் வருது. இங்கிலீஷில் வெர்பு வந்து செகண்ட் பிளேஸில் வருது, சப்ஜெக்ட் அடுத்த உடனே இது வந்துடும், வெர்பு வந்துடும், அட்வெர்போ வெர்போ வந்துடும். நான் அங்கே போகிறேன் ஐ கோ தேர், நான் அங்கே வேகமாக போகிறேன் ஐ கோ ஃபாஸ்ட்லி. ஐ கோ ஃபாஸ்ட்லி தேர், ஐ கோ தேர் ஃபாஸ்ட்லி, எப்படி வேணாலும் வார்த்தை போடலாம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் கொடுக்கும். ஆனால் கடவுள் உள் என்னது, வாக் இன்சைட் அர்த்தம், வாக் இன்சைட் அதானே, இல்லைன்னா பாஸ் இன்சைட், கோ இன்சைட், என்ன சார் அருமையான வார்த்தை, கோ இன்சைட். லாக்டவுனில் கூட ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, இஃப் யூ இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட் சைட் கோ இன்சைட் அப்படின்னு ஒரு வாக்கியம் இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க இல்லையா, படிச்சிருக்காரு சார், அதான் சிரிக்கிறாரு. இஃப் யூ கா இஃப் யூ காண்ட் கோ அவுட் சைட் கோ இன்சைட், சரியான வார்த்தை. ஒரே இங்கிலீஷாக இருக்கு இன்றைக்கி, நம்மளை மீறும் சில நேரத்தில். நம்ம என்ன தான் ஹிந்தி மீடியாவில் படித்தா கூட கிட்டத்தட்ட 5-10 வருஷம் படிச்சிருக்கேன் ஹிந்தி மீடியாவில். ஹிந்தி மீடியாவில் படித்தா கூட லெட்டர் எழுதும்போது இங்கிலீஷ் தான் வரும், யாருக்கு எந்த லெட்டரு டிராஃப்ட் எழுதினாலும் இங்கிலீஷ் தான் வரும். இங்கிலீஷ் வந்து 10th இங்கிலீஷ் தான், பாக்கியெல்லாம் ஹிந்தி மீடியாவே படிச்சுட்டு வந்துட்டோம். சரி, 10th தமிழ் 10th இங்கிலீஷ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சமாளிஃபிகேஷன் பண்ணுறோம். ச தேவதத்தோ அயம் இதி சகைதா. இப்போ தத்துவமசிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் நம்ப முடியல, கண்ணில் வந்து பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாகவும் நம்ம அல்பமாக தெரிகிறோம், அது உயர்வானதாகவும் நம்ம தாழ்வானதாகவும் தெரிகிறோம், அது சர்வ வல்லமை பெற்றதாகவும் நம்ம அல்பமாகவும் தெரிகிறோம், அது நிலையானது நம்ம நிலையற்றதாகவும் தெரிகிறோம். நம்ம நிலையற்ற நம்ம செத்து போயிடுவோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம உடம்பு செத்து போகும், உயிர் செத்து போகாது, நம்ம உடம்பே உயிர் நினச்சிக்கிட்டு நம்ம செத்து போயிட்டோம்னு சொல்கிறோம். புரியுதா, உடம்பு தான் செத்து போகுது, உயிர் செத்து போகலை, கனெக்ஷன் கட் ஆகுது, அவ்வளோதான். அது பிரம்மாண்டமாக இருக்கிறது, குளத்துக்குள்ளே பாஞ்சிட்டு இருந்த தண்ணீர் மடை மாற்றி விட்டுடுது, அவ்வளோதான். நம்ம குளம் வந்து குளம், தண்ணீர் வந்து உயிர்னா, குளம் வந்து உடம்புனா, உள்ளே வரக்கூடிய தண்ணீரை மடையை மாற்றி விட்டுறாங்க, தண்ணி வராமல் கட் ஆகிடுது. அது மாதிரி இப்போ தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறாய், அதுவும் நீயும் ஒன்றே, பிரம்மமும் நீயும் ஒன்றே. இது பல முறை 1000 முறை கேட்டாச்சு, ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உடம்பு பற்றிய சிந்தனையிலே இருக்கும், கை வலிக்குது, கால் வலிக்குது, பயிர் வலிக்குது, உடம்பு எத்தனை அங்கம் இருக்கோ அத்தனை வலியும் இருக்குது. ஆனால் உயிருக்கு வலிக்குதானே கிடையாது, ஒலிக்கு உயிருக்கு நான் கர்த்தா நான் போக்தா, அது எந்த வேலையும் செய்கிறதில்ல, எந்த அனுபவமும் அது அனுபவிக்கிறதில்ல, அது எப்போயுமே ஆனந்தமாக இருக்குது, சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, கற்கண்டாக இருக்குது, யாரோட சேர்ந்தாலும் அது சுவைக்குது. இப்போ இந்த மனமே வெளியில் சுற்றுறதுனால தான் துக்கம், உள்ளே போயிடுத்துன்னா இதுவே என்னவாயிடும், கற்கண்டாயிடும், மனம்னு ஒன்று இல்லாமல் போயிடும்.
அதை இங்கே புரிய வைக்கிறதுக்கு பல உதாரணங்கள். அதில் ஒரு உதாரணம் நேற்றே சொன்னேன், அவனது கிராமம் வந்து கங்கை கரையில் இருக்கிறது, அவனுடைய கிராமம் கங்கையில் இருக்குது, அவனுடைய வீடு ரோட் மேலே இருக்குன்னு வாங்கல, ரோட்டு மேலே என் வீடுப்பா அப்படி வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அட்ரஸ் சொல்லும்போது நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா இந்த ரோடு திரும்பினோடனே ரோட்டு மேலே எங்கள் வீடும்பா, ரோட்டு மேலே என் வீடு இருக்கும். இப்போ என்ன அர்த்தம், ரோட்டுக்கு அருகில் சைடில். அது மாதிரி வாச்சியார்த்தம் நேரடி அர்த்தம் கொடுக்காது, லட்சியார்த்தம் கொடுக்கும். அப்போ லட்சியார்த்தம் சொல்லும்போது தத்துவமசின்னு சொன்னாலும் சரி, கடவுள்னு சொன்னாலும் சரி, இப்போ கடவுளுங்கிற வார்த்தையில் கடவுள் இருக்கா? கடவுளுங்கிற வார்த்தையில் பிரம்மம் இருக்கா? கடவுள்னு சொன்ன வாச்சியார்த்தத்தில் பிரம்மம் இல்லை. நீ உள்ளே கடந்து போனீங்கன்னா பிரம்மம் இருக்குது. புரியுதா? இது சிம்பிள் லாங்குவேஜ். நேற்று ரொம்ப அது எப்படி இருக்குது, அந்த உதாரணம் அப்படி இருக்குது. அதனால் அது இருக்கிறதே வாச்சியார்த்த லட்சியார்த்த. அப்புறம் வந்து விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை, இதெல்லாம் தமிழ் பார்த்தோம். ஜெகத்யா அஜகத்யா, ஜெகத்தா ஜெகத்யா, எல்லாம் சம்ஸ்கிருதம். நல்லா ரைமிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, இப்போ என்ன சொல்ல போகிறாரு, ச தேவதத்த ச தேவதத்தோ அயம் இதீக சகைத்தா யதா, எப்படி அந்த தேவதத்தன், இந்த தேவதத்தன் கணக்கு என்னென்னா, அவங்க சொந்த ஊர் பிறந்த ஊரில் நீங்கள் 10 வயசில் 5th வரைக்கும் படிக்கிறப்போ உங்கள் கிளாஸ்மேட்டாக இருந்தான், அவனை விட்டுட்டு நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு 50 வயசு. இப்போ அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீட் பண்ணுறான். உங்கள் பேரண்ட்டு கேட்குறாங்க, யாருப்பா இதுன்னு. அங்கே நம்ம தெருவில் 3வது வீடு இவங்க பையன், இன்னார் பேர், அவங்க அப்பா பேர் சொன்னால் தான் அவருக்கு தெரியும். சொன்னால் அவனை என்ன சொல்லுவான், ஓ அந்த பையனா இந்த பையன், ஆமாம் அந்த பையன்தான் இந்த சக தேவதத்த அயம் தேவதத்த, அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். இப்போ என்ன மாறுபாடுன்னா, காலமும் தூரமும் மாறியிருக்கு. இத்தனை வருஷம், 45-50 வருஷம் மாறியிருக்கு. 10 வயசில் பார்த்தீங்கன்னா, 50 வயசில் இப்போ 40 வருஷம் காலம் வந்திருக்கு. அங்கே வந்து நீங்கள் எங்கே வசிச்சிங்க, உங்களுடைய சொந்த ஊர் பாண்டிச்சேரின்னு வச்சுங்க, பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கான். அந்த தூரமும் காலமும் விட்டுடணும், காலத்தையும் தூரத்தையும் விட்டுடணும். அதான் ஜகத்தா ஜகத்துங்கிறது. விட்டுட்டா அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். அவனுடைய உயிர் மாறிடுமா, அவனுடைய கேரக்டர் மாறிடுமா, அவன் பேர் மாறிடுமா? இல்லையே, பேர் மாறலை, உயிர் மாறலை. ஆள் தான் விகாரம் அடைஞ்சிருப்பான், பையனாக இருந்தான், இப்போ தாத்தாவாக இருப்பான், இப்போ ஒரு இளைஞனாக இருப்பான், 50 வயசு இளைஞன். அதனால் ச தேவதத்தோ அயம், இது வந்து மகா வாக்கியம், இது அதை வந்து எடுத்திருக்காரு. அதனால் தான் நேற்று அதே வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ச தேவதத்தோ அயம் இதி சகைதா, ஒன்றே அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். அப்போ அந்த தேவதத்தன், இந்த தேவதத்தன் எதுக்கு சொல்லணும், அது பிரம்மம். இந்த தேவதத்தன் யாருன்னா, அது நீ. சக தேவதத்தம் அயம் தேவதத்த, அயம் ஆத்மா பிரம்மம்னு நம்ம வாக்கியம் இருக்குது, மகா வாக்கியம். இந்த ஆத்மா பிரம்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ச தேவதத்தோ அயம் இதிஹி சகைதா. சரி, இப்போ என்ன, இப்போ என்ன பண்ணணும், விருத்த தர்மாம்சம் அபாஷ்ய கத்தியத்தே. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கத்தியத்தே வேதம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது, குரு சொல்கிறார், உபநிஷத்து சொல்லுது, பிரம்மம் சொல்லுது. என்ன சொல்லுது, விருத்த தர்மாம்சம், மாறுபட்ட வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, வேறுபாடுகள் உனக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் இருக்கு இல்லையா, அதை அபாஷ்ய நீக்குக என்று வேதம் உபதேசம் செய்கிறது. நீ பிரம்மம், நீ பிரம்மம்னு தத்துவமசின்னு குரு சொல்லலை, குருக்கு பின்புலமாக உபநிஷத்து சொல்லுது. உபநிஷத்து வந்து வாய்ஸ் ஆஃப் ரிஷிஸ், ரிஷிக்கு எங்கே இருந்து கேட்டீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் பிரம்மம். விருத்த தர்மாம்சம் அபாஷியே, மாறுபட்ட வேறுபாடுகளை அந்த குணங்களை தர்மத்தை அபாஷ்ய நீக்குக என்று வேதம் உபதேசம் செய்கிறது, கத்தியத்தை உபதேசம் செய்கிறது. சரி, ஏதா அதான் எப்படி, எப்படி அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன், அங்கே இருந்த ஊர் தூரம் வருஷம் அதெல்லாம் டெம்பரரி, அதெல்லாம் போய் தானே, அதெல்லாம் மாறியிருக்கு, மனுஷன் மாறலை இல்லையா. இப்போ கூட கிளாஸ்மேட், இப்போ என்னுடைய கிளாஸ்மேட் இப்போ சமீபமாக
இந்த வருஷத்தில் ஒரு நாலஞ்சு பேர் மீட் ஆகியிருக்காங்க. ரெண்டு பேர் ஃபாரினில் இருக்காங்க, ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க. அதே அன்பு அப்படியே விட்ட இடத்துலேருந்து தொடருது. ஆச்சரியமாக இருக்குது, சினிமாவில் வர மாதிரி இருக்குது. அடுத்தது தத்தா அப்படியே தத்துவமசி இத்தி வாக்கியே. தத்துவமசிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய வாக்கியத்தில் இருக்கக்கூடிய விருத்த தர்மா விருத்த தர்மாம்சத்தை மாறுபட்ட வேறுபாடுகளை உபயத்திர ரெண்டு பக்கமும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ரெண்டு பக்கம் உள்ள வேறுபாடுகளை உபயத்திர ஹித்வா நீக்குங்கள். புரியுதா இது? என்ன புரியுது? தத்துவமசியில் இருக்கக்கூடிய அதுவும் நீயும் ஒன்று தாங்கிறத அன்றைக்கி பார்த்த தேவதத்தன் தான் இன்றைக்கி பார்க்குற. அங்கே ஊரில் பார்த்த 45 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த, இப்போ 45 வருஷம் கழித்து பார்க்குற. காலத்தையும் தூரத்தையும் விட்டுட்டீங்கன்னா அதே தேவதத்தன் தான் இதே. அதனால் வேறுபாடுகளை நீக்குனா பிரம்மம் வெளிப்படுது. அதுதான் இந்த இதில் சாரம் என்ன? அந்த தேவதத்தம் பிரம்மம், இந்த தேவதத்தம் ஜீவன், இரண்டும் ஒன்றே. இவற்றில் பேதத்தை நீக்க சாஸ்திரம் உபதேசம் செய்கிறது. இதுதான் அதனுடைய சாரம். அடுத்து திருமந்திரம். அட்டையெல்லாம் கிழிஞ்சு படிச்சு. யார் இந்த டைரி கொடுத்தது? படித்து கிழிச்சிட்டோம், படிக்காமலே கிழிச்சிட்டோம். சரி, சர்வசிருஷ்டியை வந்து பார்த்துட்டே வந்தோம். ஸ்திதி பார்க்க ஆரம்பிச்சோம்ல, ஸ்திதி பார்த்தோம். இப்போ ஸ்திதி கண்டினியூ ஆகுது. ஸ்திதினா என்னது? நிலைத்தல், பிறத்தல், நிலைத்தல், ஒடுங்குதல். ஸ்திதி சிருஷ்டி, ஸ்திதி சம்ஹாரம். இந்த ஸ்திதி முடிஞ்சவனே சம்ஹாரம் ஆரம்பிக்கிறார். அதனால் இந்த ஸ்திதிங்கிற வார்த்தை இருத்தல், காத்தல், நிலைத்தல், வாழ்தல், இந்த மாதிரி வார்த்தை அர்த்தம் கொடுக்கும். உடலாய் உயிராய் உலகம் அதாகி கடலாய் கார்முகில் நீர் பொழிவானாய் பொழிவானாய் இடையாய் உழப்பில் எங்கும் தானாகி அடையா பெருவெளி அண்ணல் நின்றானே. அண்ணல்ங்கிற சிவம். இந்த ஈசாவாசமிதம் சர்வம்ங்கிற வார்த்தை தான். இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் பிரம்மமே. ஈசாவாசியம் இதம் சர்வம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றிலையும் ஈசன் வாசம் செய்கிறான். அது ஜடமாக இருக்கட்டும், சேத்தனமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வாசம் செய்கிறான். உடலாய் உயிராய் உலகமா புனிச்சா உடல் ஜடம், உயிர் சேத்தனம், உலகம் ஜெகத்து, எத்தனையுமாகி கடலாய் கார்முகில் நீர், கடலாய் மழையாய் பொலிவானாய் வானாய். பொலிபவனாய்ங்கிற அர்த்தம் கொடுக்கும். பொலியும் வானமாக வானமாய். இடையாய் உழைப்பில் எங்கும் தானாகி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒருவனாகி அடையா பெருவெளி, அடைய முடியாத பேரண்டமாக இருக்கக்கூடிய அண்ணல் சிவமே நின்றானே. சிம்பிள், சரிதா? அடுத்தது ஸ்திதி 459வது பாட்டு. அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்பக் கலவியுமாய் நிற்கும், முன்புற காலமும் ஊழியுமாய் நிற்கும், அன்புற ஐந்தில் அமர்ந்து நின்றானே. அன்பும் அறிவும் அடக்கமுமாய், இது வந்து சச்சிதானந்தத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அன்பு சத்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அறிவை தேடணும், அன்பை தேடணும், அருளை தேடணும், பிரம்மத்தை தேடணும். முதல்ல அறிவை தேடுறதான் சரியை. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வரணும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியணும். இப்போ நீங்கள் யோகத்துக்கு வந்துட்டீங்க, சரியை தாண்டி கிரியை தாண்டி யோகத்துக்கு வந்திருக்கீங்க.
இப்போ இந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸ் பிரேக் இல்லாமல் இருந்தாலே அதுதான் யோகம். யோகம்னா என்னது? தடைப்படாத இணைப்புன்னு அர்த்தம். யோகம்னா என்னது? இணைந்திருத்தல்னு அர்த்தம். தமிழ் யோகங்கிற சமஸ்கிருதத்துக்கு இணைந்திருத்தல்னு அர்த்தம். யோகா சொல்லித்தரங்கிறது யோகா ஆசனம், அது உடலுக்கு. உடம்பு வலி இல்லாமல் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்கிறதுக்கு அது ஆசனம். யோகா ஆசனம் எக்ஸசைஸ் ஃபார் பாடி, எக்ஸசைஸ் டு பாடி. இது வந்து சோலுக்கு உள்ளது. உன் மனம் சரியை கிரியை தாண்டி ஞானம் இல்லாததுனால தானே இவ்வளோ பிரச்சனை. இப்போ எனக்கு உடனே ஆரம்ப காலத்தில் இந்த வேத கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், எல்லாருக்கும் இந்த ஞானத்தை எப்படி புகட்டுற, ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தால், மாத்திரை இருந்தால், டேப்லெட் இருந்தால், ஒரு கன்று இருந்துச்சுன்னா நெத்தியில் வச்சு சுட்டா உடனே அவனுக்கு ஞானம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ என்ன தோணுதுன்னா, முதல் படி என்னது? ஒரு மனுஷன் வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்போதும் ரெண்டு பலன் இருக்குது. வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் ரெண்டு பலன் இருக்குது. சொந்த வேலை வாழும்போது, வாழ்க்கைக்கு அப்பாலும் வந்த வேலை. இப்போ சொந்த வேலை ஒண்டி தான் பார்க்குறோம், வந்த வேலையை பார்க்க மாட்டோம். நம்ம ஓடுறது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்காக ஓடணும், ஃபண்டமெண்டலுக்காக. அதுதான் சொந்த வேலை. வந்த வேலையை அதை வச்சுக்கிட்டு, பேஸாக வச்சுக்கிட்டு வந்த வேலையை ஆரம்பிக்கணும். கிரகஸ்தத்தில் இருந்தே பண்ணிக்கணும். சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம் திரும்ப திரும்ப. எதுக்கு சங்கரர் மாதிரினா சொல்கிறார், அவர் தான் சொல்கிறார். அவர் அந்த பாயிண்ட்டு கொடுக்குறதுனால அந்த பாயிண்ட்டே வருது. இப்போ திருமந்திரத்தில் இவர் சொல்கிறார், ரெண்டு பேரும் ஒன்றா தான் சொல்கிறாங்க. என்னத்தை மாறுபட்டு சொல்கிறாங்க? நம்ம வேதாந்தம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு நான் சீக்கிரம் அப்படி மேலோட்டமாக போகிறேன். வேதாந்தத்தில் இல்லாத விஷயத்தை சொல்லும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க்த்தாக கொஞ்சம் ஆழமாக போகிறோம். இதெல்லாம் அறிமுக பாடல்கள் தான். நம்ம ஃபில்டர் பண்ணும்போது இதில் ஒரு 75% போயிடும். 3000 300 பாடல்கள் தான் சொல்லியிருக்கேன். 3000 பாடல்களில் 300 பாடல்கள் தான் அமிர்தமயமாக விசாரம் பண்ணக்கூடிய பாடல்கள்னு சொல்லியிருக்கேன். அது பின்னாடி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிடுவோம், ஃபஸ்ட் ரவுண்டு போயிடுவோம். சரியே கிரியே யோகம் ஞானத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? யோகத்தில் இருக்கீங்களா, இல்லை பூஜையில் இருக்கீங்களா, கிரியையில் இருக்கீங்களா? இன்றைக்கி ஒருத்தர் பையன் சொல்கிறாப்புல நல்லா ஜி ஜி ஜின்னு அன்பாக பொழிவான். ஒரு ஃபோன் பண்ணேன், ஜி டெலிவரி இதில் இருக்கேன், ஒய்ஃபை இதில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் மேலே ஏதோ ஒரு பிரியம் எனக்கு, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பான், பக்தி அதிகம். குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டேன், நீ ஃபோன் பண்ணேன். குழந்தை பிறந்துச்சு ஜி, நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை ஜி. என்னடா விஷயம்னு, பெண் குழந்தை பிறந்துச்சு ஜி, ஏன்டா அதில் என்னடா இருக்குன்னு கேட்டேன். இல்லை ஜி, நான் வந்து இப்போ பையன் பிறப்பான்னு எதிர்பார்த்தேன் ஜி. வயசு ஒரு 22 தான் ஆகுது. உன்னை யார் அது மாதிரி எதிர்ப்பு ஆரம்பிச்சிட்டேன் கச்சேரியை உடல் அவனை, இதான் சாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுணும் உனக்கு அப்படின்னு. தம்பி, பூர்வ புண்ணியெல்லாம் உனக்கு முடிஞ்சிச்சு, கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு 15 நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஃபஸ்ட்டு அதை மைண்டில் செட் பண்ணிக்கோ. எல்லா புண்ணியத்தையும் கல்யாண மண்டபம் வரைக்கும் அனுபவிச்சிட்டேன். அடுத்த 15 அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது நடக்கலை, இது நடக்கலைன்னு வீட்டில் அழுமூஞ்சியாகவும் சிடுமூஞ்சியாகவும் இருக்காத மைண்ட் செட் பண்ணிக்கோ. 15 கழித்து திரும்ப பழையபடி நீ ப்ராக்ரெஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் புரிதல் ஏற்படணும். உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னான்? இல்லை ஜி, அப்படி அப்பாவுக்கு வேலை போனச்சு, அம்மாவுக்கு வந்து அம்மா போகல, அந்த வேலை எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கு செலக்ட் இதாகியிருக்கான், அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதனால் அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒரே புலம்பல ஆரம்பிச்சிட்டான். சொன்னேன் எல்லாத்துக்கும் ரெண்டு பாயிண்ட்டு சொன்னேன். அதனாலலாம் விட்டுடு, குழப்பம் தான், எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மைண்ட் செட்டெல்லாம் விட்டுடு, இந்த மைண்ட் செட்டுக்கு வா, எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ. முதல்ல கொஞ்ச நாள் மிதக்க கற்றுக்கோ, ஆற்று வெள்ளத்தில் மிதக்க கற்றுக்கோ. அது ஒரு இடத்துல கரை சேர்க்கும், அப்புறம் நீ பழைய டைமு பழையபடி ப்ராக்ரெஸ் வருவேன். அதுக்குள்ளே உங்கள் பிரிதல் உடைதல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நடக்கும், ஜாக்கிரத அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப அப்படியே சாந்த சைலண்ட்டாகிட்டான் அப்படியே. 100% எல்லாம் உண்மைதான் ஜி, நான் எனக்கு டவுட்னா ஃபோன் பண்ணேன், எனக்கு இதுனா ஃபோன் பண்ணி அப்படின்னா எதுக்கு? நான் எதிர்பார்ப்பு அவனுக்கு ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு தெரியலை, சின்ன என்னவோ அப்படி புரியலை, வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி இன்ஜெக்ஷன் அப்பப்போ போட்டு விட்டணும், ஸ்ட்ராங்காக போடணும். அடுத்த 5 வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காதுன்னு அவன் மைண்ட் செட் வந்தால் தான். பேத்தி போகிறது போய் பார்க்கலாம்,
பொண்ணுக்கு பொண்ணு பொண்ணு பிறந்தாச்சு பையன் பொண்ணுக்கு பொண்ணு பிறந்தது ஏன்னா இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இவர் தான் எல்லாம் இந்த உலகத்தில் பண்ணுற மாதிரி இவர் தான் அந்த பொண்ணுக்கு படிக்க வச்சு வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் இவர் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு என்னது இவர் இருக்கிறதா நாளைக்கு இருப்பாரான்னு தெரியாது அறிவே கிடையாதுங்க சொன்னால் கோபமாக வருது இவருடைய வாழ்க்கையே நாளைக்கு இருப்பாராங்கிறதே உத்தரவாதம் இல்லை இவர் அந்த பொண்ணுக்கு இவர் செய்ய போகிறதும் கிடையாது பேரனோட பேத்திக்கு பிறந்ததுக்கு இவருக்கு என்ன பொண்ணுக்கு ஆமாம் இல்லை பொண்ணுக்கு பேத்தி தான் பிறந்திருக்கு பொண்ணுக்கு பொண்ணு பிறக்குது இல்லை யாருக்கு பிறக்குது இவருக்கு என்ன இவர் என்ன பேம்பர் வாங்க போகிறாரா எல்கேஜி அட்மிஷன் வாங்க போகிறாரா இது அவர் வேலையா இதெல்லாம் சொன்னால் நம்ம கேட்டோம் இதெல்லாம் சொன்னால் ஜி அறிவு இல்லையான்னு கேட்குறாரு அப்படி சொல்லுவோம் அப்புறம் எப்படி கேட்குறது அறிவு இல்லைன்னா தான் இதெல்லாம் பண்ணிட்டு கிடப்பேன் பொண்ணாக இருந்தாருனா பையனாக இருந்தானா நீ வளர்க்க போறியா நீ ஏதாவது சாப்பாடு உற்பத்தி பண்ண போறியா ட்ரெஸ் உற்பத்தி பண்ண போறியா சமைக்க போறியா சமையல் கூட நீ பண்ண போகிறதில்ல பொண்ணாக இருந்தானா பையனாக இருந்தானா ஓ கொடுமையாக இருக்குது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்புறம் அப்படியே சோகமாக பேசலான்ட்ட அப்படியே மாற்றிட்டேன் மைண்ட் செட் பண்ணிக்கோ எல்லாம் நம்மளே எல்லாம் பண்ணுறோன்னு நினச்சிக்காத எல்லாம் தானாக நடக்கும் உன் வேலையை மட்டும் சின்சியராக பண்ணு இப்போ ஒன்றை நம்பி உனக்கு ஒய்ஃபு பொண்ணு உங்கள் அம்மா மூணு ஜீவனை சுவாமி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க நீ உழைக்கிற உழைப்பில் அதை ஷேர் பண்ண போகிற நீ வேறு என்ன பண்ண முடியும் நீ உழைக்கிற உழைப்பை பணத்தை தான் கொடுக்க முடியும் வேறு என்ன கொடுக்க முடியும் உன்னால் ஏதாவது கட்ட போறியா இல்லாது ஏதாவது பெரிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் கட்டி கேட்குறாங்களா என்னடா இவ்வளோ டிப்ரெஷன் அதான் சுகமாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க சுகமாக இருக்கிறதுக்கு தான் தியானம் பண்ணுன்றது பூஜை பண்ணுங்கிறது நினச்சது எப்போ நடக்கும் தபஸ் பண்ண அதையும் சொல்லிட்டேன் இப்போ இது வரைக்கும் பூர்வ புண்ணியம் முடிஞ்சு போச்சுக்கண்ணா இப்போ பூசாரி நினைக்கிறதுலாம் நடக்கணும்னா காலையில் விடிகாத்தால் பூஜைக்கு வா அவன் வெளியூரில் இருக்கான் கூர்வாஞ்சலில் இருக்கான் பையன் வீட்டில் பண்ணு சொல்லித்தரேன் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அது அலட்சியமோ சிரிக்கிற விஷயமோ அல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நடக்குதுன்னா அது பூர்வ புண்ணியம் அதையே பேசிட்டு கிடப்பானுங்க வாழ்நாள் ஃபுல்லாக நான் நினைக்கும் போது அது தொட்டது தொடங்கினுச்சு இது தொட்டது தொடங்கினுச்சு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தால் நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பத்து பேர் வேலை செய்வேன் இந்த பக்கம் பணம்பணமாக வரும் எல்லாம் பூர்வ புண்ணியம் இருக்கிற வரைக்கும் வரும் புண்ணியம் குறைஞ்சி போச்சுன்னா புண்ணியத்தை சம்பாதிக்க கற்றுக்கோன்றேன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விடும் காலையில் நீ பூஜை அட்டன் பண்ணினா சாயந்தரம்குள்ளே அவனுக்கு எல்லா வேலையும் தானாக நடக்கும் நடக்கலைன்னா வந்து கேளு பூஜைக்கு வரவங்களாம் முட்டாளா இப்போ காலையில் ஒரு 15-20 பேர் டெய்லி வராங்க முட்டாள அவங்க தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வராங்க முட்டாள அவங்க நடக்கிறதுனால தாங்க ஓடி வரான் எவ்வளோ மிராக்கிளுங்க சொல்லவே முடியாது ஒருத்தர் சொல்கிறார் நேற்று வேல் வாங்கிட்டு போனஞ்சி வேல் வந்ததில் 9 வருஷமாக பேசாத என் மனைவி என் கூட பேசுகிறாஜின்னு சொல்கிறாரு அதனால் என்ன பேர் சொல்ல விரும்பலாடி 9 வருஷம் பேசாமல் வந்திருக்காங்க ஒரே வீடு தான் குழந்தை இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் போது வருது பல பேர் வீட்டில் அப்படி நடக்குதுங்க பேசவே இல்லையா ஆமாம் ரொம்ப நல்லது அது மௌன விரதம் பல பிரச்சனை பல பிரச்சனை சால்வ் ஆகும் அதாவது என்ன சொல்கிறது விதி மாற்றி போட்டுரும் விதி போடல இவனே நம்ம கர்மா வந்து நம்ம ஜாதகம் நம்ம ஜாதகத்தை நாம தான் எழுதுறோம் சொல்லியாச்சு ஆனால் நாம் எல்லாம் கிரியேட் பண்ணோம் 10 குழந்தை கூட பிறக்கட்டுங்க 10 பெண் குழந்தை 10 பெண் குழந்தை கூட பிறக்கட்டுங்க நீ என்ன பண்ண போகிற நீ என்ன தலையில் தூக்கி வச்சுக்க போறியா இடுப்பில் வச்சுக்க போறியா எது அது நீ பண்ண போறியா உனக்கு என்ன உடனே எல்லோரையும் வளர்த்து எல்லோரையும் படிக்க வச்சு எல்லோரையும் வேலை வாங்கி கொடுத்து எல்லோரும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லோரும் பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் நான் பண்ணணும் அது வரைக்கும் நீ இருப்பியா ஃபஸ்ட்டு ஏன் உனக்கு இந்த மாதிரி உனக்கு மைண்ட் செட் வருது எவன் சொல்லி கொடுத்தாங்களாம் காலங்காலமாக நீ என்ன பண்ண உன் அறிவுக்கு நான் நேரடியாக கேட்குறேன் உன் அறிவுக்கு நீ என்ன பண்ண முடியும் நீ உழைக்க முடியும் அந்த உழைப்பை தொடர்ந்து பண்ணிட்டு வா பாக்கெல்லாம் தானாக நடக்கும் 10 பொண்ணு பிறந்தவங்கலாம் செத்து போயிட்டாங்களா 3 பொண்ணு பிறந்தவங்க செத்து போயிட்டாங்களா 1 பொண்ணு பிறந்தவங்க செத்து போயிட்டாங்களா இல்லை நீ என்னையா பண்ண அதை சொல்லு நான் அதை கேட்குறேன் இந்த பொண்ணுக்காக நான் கூடுதலாக உழைச்சேன் 25 மணி நேரம் உழைக்க போறியா இல்லை 24 மணி நேரத்துக்கு இன்னொரு 24 மணி நேரம் கடன் வாங்க போறியா 48 மணி நேரமா உனக்கு ஆனால் உடனே என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு என்னுடைய இமேஜ் அது இமேஜ் இது அதுவே ஒரு கற்பனை நான் வந்து அப்படி கல்யாணம் பண்ணி கொண்டு இப்படி உன்னை யார் அதெல்லாம் செய்ய சொன்னால் உனக்கு என்ன இதுவோ கெப்பாசிட்டியோ என்ன யோகிதையோ அதை சாப்பிடு அந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த வீட்டில் கொடுத்தனே இரு
இல்லை எங்கள் சொந்தக்காரங்களாம் அவன் இருந்துட்டு போகட்டும். சொந்தக்காரன் எதுக்கு? நீ நல்லா இருந்தால் பயிரறிவான், நீ கெட்டு போனால் சிரிப்பான். அதை தாண்டினா ஒரு சிலர் இருக்கான் உதவி செய்கிறதுக்கு, ஒரு வாட்டி உதவி செய்வான். நீ ஏன் அவனை நம்புகிற? உனக்கு அறிவு இல்லை, உன் கை கால் இல்லை. சாகிற வரைக்கும் உழைச்சே செத்து போயான், அந்த குடும்பத்துக்காக செத்து போனேன்னு ஒரு இதாக கூட இருக்கட்டும், ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்டாவது இருந்துக்கணுமே. அவ்வளோ சோகமாயிட்டான் அந்த பையன். அப்போ மாற்றிட்டேன், ஒரு செகண்டில் மாற்றி விட்டேன், எல்லாத்தையும் மாற்றிட்டேன். உற்சாகமாயிட்டான், நான் ஊருக்கு வந்துடுறேஞ்சு வந்து பேசுகிறேஞ்சுட்டான். எதுக்குன்னா, இந்த யோகத்தில் கற்பனைகளை எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டு கிரகஸ்தத்துக்குள்ளேயே உழவிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒருத்தவனுக்கும் தெரியல. இந்த அழுமூஞ்சி சிடுமூஞ்சியாக வேறு இருக்கணும், அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், மனசை ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு இவர் சேஷாத்ரி மகரிஷி ரமணரை சொன்ன மாதிரி, ரமணர்கிட்ட போகாதீங்க, என்கவுண்டர் பண்ணிவிடுவான், கொலகார போய் அப்படிம்பாலாம் அடிக்கடி. அது மாதிரி இப்போ எல்லா மைண்டையும் என்கவுண்டர் பண்ணணும். நம்ம கிட்டக்கு எவன் வரானோ அவனுடைய பிரச்சனையை நம்மளே தோண்டி உடச்சிடணும். அந்த அவனுடைய கற்பனைகள்லாம் உடச்சிடணும். எல்லாமே இன்புட்டு, எல்லாமே தவறான இன்புட்டு. அவங்க பார்க்குறது, கண்ணில் பார்க்குறது, கேட்குறது, டிவியில் பார்க்குறது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான். உன்னுடைய ஜாதகம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய உழைப்பு என்ன, உன்னுடைய டேலண்ட் என்ன, அதில் நீ டியூன் பண்ணுறியா, அதில் பயணம் செய்கிறியா? இமேஜ் இமேஜ் இமேஜின்னு பொய்யா போன இமேஜ், இந்த பாலாக போன இமேஜ், ஸ்டேட்டஸு, என்னது கௌரவம், என்ன கௌரவம், என்ன கௌரவம், நீ என்ன ஏதாவது பெரிய என்ன சாதனை படைச்சிருக்கியா? கௌரவம் என்ன கௌரவம் உனக்கு நான் கேட்குறேன். ஸ்டேட்டஸு, இமேஜு, அப்புறம் ஒரு ஜாதி, இதை வச்சுக்கிட்டு, ஸ்டேட்டஸு, இமேஜு, ஜாதி, குலம், கோத்திரத்தை வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக துக்கத்தில் கிடக்கான். ஏன்? மெய் அறிவு இல்லை. முதல்ல இந்த இழு இதுவே தெரியலங்க நிறைய பேருக்கு. நம்ம வந்து துக்கமாக இருக்கோம், நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறோம், எதுக்கெடுத்தாலும் நம்ம அழுகிறோங்கிறது தெரியல நிறைய பேருக்கு. 98% இப்படி தெரியும். இப்படி தான் வாழ்க்கைனே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான், இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். அப்படி கிடையாதுங்கிறது சொல்லுதான் வேதம், திருமந்திரம், குருமார்கள், பிரம்மம். இப்போ உன்னுடைய கற்பனைனாலேயே நீ வீணாக போகிற. அந்த 10 குப்பைகள் தான் கற்பனைன்னு சொல்கிறது. அதுக்கு தான் இந்த 10 குப்பைகளும் கற்பனைன்னு சொல்கிறது. அன்பும் அறிவும் அடக்கமும் நிற்கும், இன்பமும் இன்பக் கலவியுமாய் நிற்கும். அன்பும் பிரம்மம் அன்பாக நிற்குது, சத்து. அறிவு அறிவாக நிற்குது, அறிவும் அடக்கமுமாய் இருக்கிறது, பணிவு நிற்கும். இன்பமும் இன்பக் கலவியுமாய், இன்பம் இன்பத்துக்கு காரணமாக இருக்கிறதும் மாயையுமாய் நிற்கும். சச்சித் ஆனந்தத்துக்கு இன்பம் போடுறாரு, சத்துக்கு அன்பு போடுறாரு, சித்துக்கு அறிவு போடுறாரு, ஆனந்தத்துக்கு இன்பம் போடுறாரு, அப்புறம் மாயை போடுறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு புறத்தில் கொடுக்கறது இன்பம் எல்லாம், புறப்பொருள் எல்லாம் என்னது? மாயை தானே. அது சுக சாதனம், சுகம் அல்ல. அது சுகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சாதனம். நீ புறத்தை ஆக்டிவேட் பண்ணாமல் அகத்தையே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அகத்திலேயே அந்த இன்பம், எல்லா இன்பமும் அகத்தில் தான் நடக்குது, அங்கே நடக்கலை, இங்கே தான் நடக்குது. லட்டு சாப்பிட்டீங்கன்னா லட்டுக்கு இன்பம் ஏற்படல, உனக்கு தான் ஏற்படுது. இன்பமும் இன்பக் கலவையுமாய் நிற்கும், மாயையாய் நிற்கும் எது? பிரம்மம். முன்புறு காலமும் பூர்வ ஜென்மம், அப்புறம் ஊழியுமாய் பின்னாடி வினை, இறந்த பிறகு ஊழ்வினைன்னு சொல்கிறேன் இல்லையா, வினை விதியாக நிற்கும். பூர்வ ஜென்மம் புனர்ஜென்மம் ரெண்டுத்துக்கும் அதுவே நிற்கும். அன்புற 5 அமர்ந்து நின்றானே, 5 அமர்ந்து நின்றான். அன்பே சிவம்னு பஞ்சபூதத்தில் அன்பே சிவம் என்று, அன்பும் அன்புற 5 அமர்ந்து நின்றானே சிவனே,
பஞ்சபூதமாக ந ம சி வ ஏங்கிறது ஒரு பூதத்தினுடைய இனிஷியல் முதல் எழுத்து. ந மண், ம நீர், சி நெருப்பு, வ காற்று, ஏ ஆகாயம். கைவிரல்களில் அதை வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. அடுத்த பாட்டு ஸ்திதி. உற்று வினைவான் உற்று வனைவான் அவனே உலகினை. பெற்று வானவ பெற்று வனைவான் அவனே பிறவியை. சுற்றிய சாலும் குடமும் சிறு தூதை மற்றும் அவனே வனையவல்லானே. வனையனா அந்த பின்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பாய் பின்றது, அமைக்கிறது, சேர்க்கிறது, கோர்க்கிறது, மண் பாத்திரங்களை குயவன் உருவாக்கிறது, தயாரிக்கிறது, இதுக்கெல்லாம் வனைதல்னு பேர். உற்று வனைவான் என்னது, தாய் தந்தையராய் உற்று வனைவான், தாய் தந்தையராகி படைப்பான். படைத்தல்ங்கிற வார்த்தைக்கு தான் வனைவான்ங்கிற வார்த்தை. உற்று வனைவான்னா தாய் தந்தையராய் உற்று வந்து வனைவான் படைப்பான். யாரு? அவனே, சிவமே, சிவனே. உலகினை படைப்பான் அவனே, ஜகத்தை படைப்பவன் அவனே. பெற்று வனைவான் அவனே, உலகினை பஞ்சபூதங்களை பெற்று வனைவான் அவனே. அங்கே வந்து தாய் தந்தையராய் உற்று உயிர்களை வனைவான், இங்கே வந்து உலகினை பஞ்சபூதத்தை பெற்று வனைவான், பஞ்சபூதங்களால் உலகத்தை படைப்பான் அவனே. பிறவியை சுற்றிய சாலும், பெரிய சால்னு சொல்லுவோம் இல்லையா, சால்னு சொல்லுவாங்க பெரிய கிராமத்தில், சால்னு சொல்லுவாங்க நெல் ஊற வைக்கிறதுக்கு, எதுக்கு அவிக்கிறதுக்கு, எதுக்கு காய போடுறதுக்கு, எதுக்கு திரும்ப அரைக்கிறதுக்கு, அரைக்கிறது எதுக்கு, அரிசி ஆக்கிறதுக்கு. பார்த்துருக்கீங்களா அந்த ப்ராசஸ்ஸு, நெல் அறுத்து கொண்டு வரதில்ல, நெல் அறுத்துட்டு வந்து அறுவடை செஞ்ச நெல்லை கொண்டு வந்து கொஞ்சம் உலர வச்சு கொஞ்சம் காய்ப்புத்தன்மை வந்தோடனே குதிரையில் வச்சுருவாங்க, பத்தாயம்னு சொல்லுவாங்க. அந்த குதிரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையானதை வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கு அவிப்பாங்க. ஒரு 10 மரக்காய் எடுத்து அவைப்பாங்க. 10 மரக்காய்க்கு ஒரு சால் இருக்கும், அது சாலில் ஊற வைப்பாங்க, தண்ணி ஊற்றி நெல்லை போட்டால் ஊறும். எவ்வளோ நேரம் ஊறுனா ஒரு கணக்கு இருக்குது எனக்கு தெரியல, மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு கொல்லையில் அந்த மரக்கட்டைகள்லாம் இருக்குல்ல, வீட்டில் காட்டுக்கருவெல்லாம் இருக்கும், அதை கட் பண்ணி காய வச்சுருப்பாங்க. அதை எடுத்து போட்டு ஒரு கேஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாம் என்ன அந்த வீட்டில் இருக்கிறதே மரத்தை வெட்டி அதை வெட்டி இதை வெட்டி போட்டு எரிய வச்சு அது நல்லா வெந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். எப்படியே கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் என் பாட்டிக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்புறம் அதை காயப்படுவாங்க, முற்றமும் ஒன்று இருக்கும், பெருசாக இருக்கும், கொலையில் நல்லா சதுரமாக இருக்கும். அப்புறம் நெல் பாயினத்து பெருசாக அந்த பனை ஓலையில் பண்ணியிருப்பாங்க, அதில் போட்டு காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பதம் இருக்குது, அப்புறமா அதை அரைக்கி கொண்டு போவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான், அடியேன் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். காசு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி, இதெல்லாம் பண்ணால் காசு உண்டு. அதை கொண்டு போய் இதில் போட்டால் மிஷினில் கொடுத்தா 50 காசு 25 காசுன்னு கொடுத்தா அது இது பண்ணுவான், அரைச்சி கொடுப்பான். உமி, தவிடு, அரிசி மூணாக பிரித்து கொடுப்பான். தவிடையும் உமியும் ஒன்றா போட்டுருவோம், அரிசியை தனியாக எடுத்துக்குவோம். அரிசிக்கு தனி காசு, தவிட்டுக்கு காசு. தவிட்டை வந்து மாட்டுக்கு திரும்ப கொடுக்கலாம், அது வந்து இது பண்ணுறது சாப்பிட்றதுக்கு. அரிசி எடுத்து வந்து கடையில் போட்டு விற்றுலாம், அதில் கமிஷன் அடித்து சினிமாவுக்கு போயிடலாம். அந்த காலத்தில் 25 காசு டிக்கெட்டு, 20 காசு, 30 காசு, 40 காசு தான் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி. அதுதான் அது அதுதான் சொல்கிறா சால்னு பேர், அதுக்கு பேர் சாலுன்னு பேர், பெரிய சாலுன்னு அப்படி சொல்லுவாங்க சால். அப்புறம் குடம், மண் குடம். அப்புறம் சிறு தூதை, சிறு மண்பாண்டங்கள், மடக்கு, கப்பு, டம்ளர்லாம் பண்ணுவாங்க. நார்த்துலலாம் இன்னமும் பண்ணுறாங்க. இந்த தயிர்லாம் கோகுலம் போனோம்னா தயிர்லாம் அந்த இதிலையே கொடுப்பான், இந்த மக்களையே கொடுப்பான், மடக்கிலேயே கொடுப்பான், மண் இதிலையே கொடுப்பான், கிளாஸ், மண் கிளாஸ்லேயே. சுற்றிய சாலும் குடமும் சிறுதூதை, இத்தனை படைப்புகளும் படைக்கிறதும் அவனே, மற்றும் அவனே வனையவல்லானே, அவனே வனையவல்லானே. அடுத்தது, தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும் ஸ்திதி.
கடவுள் எப்படி நிற்கிறாங்கிறத சொல்கிறார். கடவுள் எங்கே நிற்கிறான், எப்படி நிற்கிறாங்கிறத சொல்கிறார். தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும். ஒரு காலத்தில் எரிமலையா, இதுதான் இயற்கை சீற்றங்கள் சொல்கிறோம்ல, இதுதான். தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும். காட்டுத்தீலாம் பரவுதில்ல, எப்படி பரவுது? இந்த வேலை தான், அது பிரம்மத்தினுடைய வேலை தான், வேறு யார் வேலையும் கிடையாது. நெகட்டிவ் வந்தால் உடனே அது இயற்கைன்னு சொல்கிறேன். இயற்கை எங்கேருந்து வந்துச்சு? நேற்று பார்த்தோமே, இயற்கை வந்து எங்கேருந்து வந்துச்சு? பிரம்மத்துக்கிட்டேருந்து வந்திருக்கு. ஒன்றும் இல்லாமல் ஒன்று வராது, ஜீரோலேருந்து ஒன்று வராது, ஒன்றுலேருந்து தான் ஒன்று வரும். இந்த ஒன்றுன்னு சொல்கிறது தான் இறைவன் நம்ம சொல்கிறோம், புரியுதா? இங்கே பார்க்குறதெல்லாம் ரெண்டாவது தான், மூணாவது தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது மூணாவது எல்லாம் பொய். பொய்னா டெம்பரவரி, மித்தியா, இருக்கிற மாதிரி இருக்குது, டெம்பரவரியாக இருக்குது, நாளைக்கு இருக்காது. உண்மைதானது. இப்போ தான் ஒரு காலம், ஒரு காலத்தில் அது தனி சுடராய் காட்டு தீயா அணைக்க முடியுதா? இவ்வளோ முயற்சி பண்ணுறான், அறிவை வச்சுக்கிட்டு அணைக்க முடியுதா? எரிமலையாக கொதிக்கு இதை கிட்ட போக முடியுதா? ஃப்ளைட்டு கூட மேலே பறக்க முடியாது. தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும். நெருப்பு காட்டு தீயாக நிற்கும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தான் ஒரு காலம் சண்டை மாறுதமாய் நிற்கும், புயலாய் நிற்கும். பார்த்தீங்களா, அடம் பிடிக்குது, மூணு நாளாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு. இந்த மழையை பற்றி இன்றைக்கி ஒரு கவிதை போட்டிருந்தாங்க, என்னது, பாட்டி மாதிரி இருந்துச்சு, அம்மா மாதிரி இருந்துச்சு, மருமக மாதிரி இருந்துச்சு, அதுக்கு ஒரே இதை போட்டிருந்தான். முதல்ல வந்து இது பெய்யும் வந்துட்டு போயிடும்னு நினச்சோம், அப்புறம் வந்து அம்மா மாதிரி உட்காந்து இது பண்ணிச்சு, இப்போ ஒய்ஃப் மாதிரி அதிகாரம் பண்ணி எல்லோரையும் வெளியேற்றும் போல இருக்குது, நம்மளையும் வெளியேற்றும் அப்படின்னு போட்டிருக்கான். பாட்டி அம்மா மருமகள்னு மூணாக போட்டு முதல்ல வந்து போகணும்னு நினச்சோம், அப்புறம் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும்னு நினச்சோம், இப்போ இருக்கிறதே வெளியேற்றும் போல இருக்குன்னு இந்த மலையை பற்றி போட்டிருக்கான். ஏச்சா, தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், காட்டு தீயாக இருக்கும். நீ அமேசான் காட்டில் தீ இருக்குன்னு நீ கவலைப்பட்டால் அர்த்தம் இல்லை, நீ கவலைப்பட்டால் நின்றுடுமா அது. இங்கே இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் நின்றுபடுமா? ட்விட்டரில் மெசேஜ் போட்டால் மக்கள் நலன் நலப்பணிகள்லாம் செஞ்சிட முடியுமா? நான் சொல்ல தெரில. தானூறு காலம் சண்டை மாறுதமாய் புயல் காற்றாய் நிற்கும் போட்டான் திருமூலர் ரிஷி. நிற்கிறது யார், பிரம்மமே நிற்குது. இப்போ அது போயிடும்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க, என்னடா இப்போ தான் கரோனா போய் தொலைஞ்சிதுன்னு நினச்சேன், அடுத்து சம்பாதிக்கலாம், ஏதாவது பணத்தை பார்க்கலாம், பிஸியாக இருக்கலாம்னு பார்த்தா இதை வச்சு செய்யுது. சரி வந்துட்டு போகணும்னா வந்துட்டு போக மாட்டுது, வந்துட்டு அங்கேயே நிற்குது. கிலோமீட்டர் ஸ்பீடாக எத்தனை கிலோமீட்டர் போட்டான், 15 போட்டான், அப்புறம் 13 போட்டான், இப்போ 11 கிலோமீட்டர் ஸ்லோவாகி அங்கேயே நிற்குது. அங்கே இருந்துகிட்டு இருந்தால் உழவு தண்ணி எங்கே தான் இருந்துச்சுன்னு தெரில. இவ்வளோ தண்ணியும் மேகம், மேகத்தை உருவாக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ஹீட்டு பண்ணி ஒரு இடத்துல அதை இழுத்து கவர் பண்ணி தண்ணியை இழுத்து குளிர வச்சு. தானொரு காலம் சண்டை மாறுதமாய் நிற்கும். நிவர் புறவி அப்படிலாம் பேர் வைக்கலாம். அப்புறமா அதுக்கு பேர் சண்டை மாறுதன்னு வச்சுட்டார், சண்டித்தனம் பண்ணும் போல இருக்கு. அடுத்தது, தானொரு காலம் தனிமலையாய் நிற்கும் போட்டார், விடாமல் பெய்யும். கடலூரில் பெய்கிற மாதிரி தண்ணியில் தண்ணி இல்லைங்கிறானுங்க, அங்கே வருஷம் வருஷம் புயல் அடிக்குது. நாகப்பட்டினம் கடலூர் அது வந்து புயல் பாயிண்ட்டு, அதாவது ஸ்டோம் ஜோன். கடலூரை பாதிக்காத வருஷமே கிடையாது, புயல்னு வந்தால் கடலூருக்கு தான் அது. இப்போ மீனவர்கள்லாம் ஒரு கோரிக்கை கொடுத்துட்டாங்க, இந்த இந்த லீவ் விடுறாங்களே 2 மாதமும், அந்த லீவை வந்து இந்த நவம்பர் டிசம்பராக வைங்க, புயல் அடித்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மீன் வந்து குஞ்சு விடும் அப்படின்னு நினச்சி எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. மீன் சாப்பிட்றதே தப்புங்கிறோம். சரி போங்க. தான் ஒரு காலம் தனிமழையாய் நிற்கும், மழையாக பெறுதும் பிரம்மமே ஸ்திதி. அது நிற்கிறதுனால தான் நம்ம வாழ்கிறோம், அது நிற்கிறதுனால தான் மழை பெய்கிறதுனால தான் காட்டுத்தீ ஏற்படுறதுனால எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்.
போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் மழையே இல்லை தெரியுமா, சுத்தமாக மழையே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. இந்தியா ஃபுல்லாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயுமே நிலத்தடி நீரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு. அப்புறம் கடலோர பகுதியில் இல்லை கடல் நீரெல்லாம் குடிநீராக மாற்றணும்னு நிறைய ப்ராஜெக்ட் போட்டாங்க. இப்போ மழை பெஞ்சால் மழை பெய்யுது மழை பெய்யுதுங்கிறான். தான் ஒரு காலம் தன் மாயனும் ஆமை. இதுக்கு இதுக்கெல்லாம் காவலாளியாக இருக்கிறவன் யார்? எங்கே போனார் பெருமாள்? அது போய் சொல்லு. கடவுள் காக்கும் ருத்ரன் அழிக்கும் தெய்வம்னு சொல்கிறீங்க, இப்போ பெருமாள் எங்கே போனார்? அந்த பெருமாளாக நிற்பதும் பிரம்மமேன்னு சொல்கிறார். சொல்கிறாரு பாருங்கள், தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தானொரு காலம் சண்டமாருதமாய் நிற்கும், தானொரு காலம் தனிமழையாய் நிற்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சா நீ கவலைப்படுவியா? இது தெரியலை, அதான் அறிவு இல்லைன்னு சொல்லுது. இப்போ பிரம்மந்தான் புயல், பிரம்மந்தான் எரிமலை காட்டுத்தீ, பிரம்மந்தான் மழை. இவ்வளோ மழை தண்ணி என்ன எல்லாம் க்ளீன் பண்ணுது. சிதம்பரம் கோயிலை க்ளீன் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு போல இருக்குது, சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. பழனி படிக்கட்டு கழுவி எவ்வளோதோ பாவிகள் ஏறின சுவாமியோட வைப்ரேஷன் குறைச்சிருக்கானுங்க, ஏறி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்காரு. பார்த்தேன் நான் இந்த வீடியோ பார்த்தேன். இப்போ கழுவி விட சொன்னால் கழுவி விடுவியா? ஒரு நாளைக்கு கழுவி விடுவேன், அடுத்த நாள் வந்துடுவானே நம்ம ஆளுங்க புண்ணியாசர்கள் இல்லையா? அதனால் எல்லாத்தையும் கழுவி விடுறதுக்கு, அது மாதிரி கழுவி விட முடியுமா? ஒரு தெருவை கழுவி விடுறதுக்கு எத்தனை டேங்கு லாரி தேவை தருமா? எந்த கவர்மெண்ட்டானாலையும் அவ்வளோ சர்வீஸ் அனுமதி, தண்ணி சர்வீஸ் பண்ண முடியாது. சேமிக்கிறாங்களா இல்லையே? என்ன பண்ணுறது? அதுதான் ஒரு கவிதை எழுதியிருக்கானே, மழை பெய்கிறது என்று வருத்தப்படாதீர்கள், திருடப்பட்ட தன்னுடைய வீட்டை தேடி சாலை மறியல் பண்ணுகிறது அப்படின்னு போட்டிருக்கான். அற்புதமான லைன். ஒரு பொண்ணு போட்டிருக்கா, ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு, பேர் போட்டு கீழே. தானொரு காலம் தனிமழையாய் நிற்கும், அதனால் இதெல்லாம் வரும். அப்புறம் இன்னொன்று விட்டார், தானொரு காலம் கரோனாவாய் வரும் அப்படின்னு போடலை. அவர் வைரஸை பற்றி போடலை, மலையை சார்ந்தது அப்படி போட்டார். அடுத்தது சிதி, உள்ளுயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி, வெள்ளுயிராகும் வெளியாய் விளங்கி விலங்கொலி, உள்ளுயிருக்கும் உணர்வே உடலும் பரம், தள்ளுயராம் வண்ணம் தாங்கி நின்றானே. உள்ளுயிர்ப்பாய் உடலுக்கு உயிராக இருக்கிறவன், அப்புறம் அந்த உடல் வந்து சேத்தனமாகறதுக்கு அசையாமல் இருக்கிற அந்த உடம்புக்கு அறிவாய் நிற்பதும் சேத்தனமாக நிற்பதும் சித்தாக நிற்பதும், சித்து தான் சேத்தனம், சேத்தனத்திலேருந்து தான் சித்து, சித்துலேருந்து தான் சேத்தனம் வந்துச்சு. அறிவுள் பொருள் அறிவு இல் பொருள்னு இருக்குது, அசையும் பொருள் அசையாத பொருள்ங்கிற மாதிரி அறிவுள் பொருள் அறிவு இல் பொருள். இப்போ உடல் வந்து அறிவு இல்லாத பொருள், அதுக்கு அறிவு வந்த பிற்பாடு தான் அது செயல்படுது, சேத்தனமாகுது, ஜடமாகிறது, ஜடமாக இருக்கிறது சேத்தனமாக மாறுது. அதான் உள் உயிர்ப்பாய் உடலாகி நின்றான் நந்தி, வெள்ளுயிராகும் வெளியாய் விளை, வெளியில் பார்த்து உள்ளே வந்து உயிராக இருக்கான், உடம்புக்கு உயிராக இருக்கான், ஜடத்துக்கு சேத்தனமாக இருக்கான், வெளியில் வெட்ட வெளியாக இருக்கிறவனுக்கு பஞ்சபூதமாய் விளங்கொழிகிறான். வெளியில் இருக்கிறவன் பஞ்சபூதம், உள்ளே இருக்கிறவன் உயிர். வெளியில் இருக்கிறது ஜகத்து, உள்ளே இருக்கிறது ஜீவன் பிரம்மம். உள்ளுயர்க்கும் உணர்வே, அந்த உயிருக்கு உயிராக இருக்கிறவன் தான் பிரம்மம். இப்போ உயிர்னு சொல்கிறது ஆத்மா, உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால ஆத்மா, உடம்பு இல்லைன்னா பரமாத்மா. உயிர் என்ன சொல்கிறது? பிரம்மம். உள்ளுயிருக்கும் உணர்வே உடலும், அந்த இருப்புக்கு உணர்வு கொடுக்கறது உள்ள ஒன்று இருக்குல்ல அந்த இருப்புங்கிறது தான் சத்து. சித்துங்கிறது உணர்வு, சத்து சித்துன்னா இருப்பு உணர்வு. இருக்கிறது நன்றாக இருக்கிறது, அறிவுள்ளதாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, அது யார்? அதான் நீ தத்துவமசி. உள்ளுயிருக்கும் உணர்வே உடலும் பரம், உள்ளே இருக்கக்கூடிய இருப்பு உயிருக்கு உயிராக இருப்பது பிரம்மம். சொல்லணும் இல்லையா?
காப்பவனை காப்பவன், படைத்தவனை படைத்தவன். பொறியாயிருந்து புலனாயிருந்து அனுபவமாயிருக்கக்கூடிய ஒன்று. பொறியாக இருந்ததுனா பொறி ஒரு பொருளை பார்க்குது, வெளியில் பொருளாக இருக்குது ஜகத்து, பொறி கண்ணால் பார்க்குறோம். பார்க்கும்போது அது புலன் ரிப்போர்ட் கொடுக்குது உள்ள சித்தத்துக்கு, அது ஒரு அறிவை ஏற்படுத்துது. அறிவு சித்தம் சேர்ந்து உயிருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அது பேர் உணர்வுன்னு பேர். உள்ளுயிருக்கும் உணர்வே, அந்த உள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு உணர்வாய் இருக்கிறது. உடலும் பரம், உடலுமாய் இருக்கிறதுக்கு உணர்வாய் இருக்கிறது பரமே. தள்ளுயிராம், தள்ளுயிர்னா போன உயிர், சவமாய் இருப்பதை, உணர்வு இழந்து இருப்பதை தள்ளுயிர், போன உயிர். அதுக்கு வண்ணம் தாங்கி நின்றானே, அதை டைலூட் பண்ணுறதும் அவனே, திரும்ப புதிய உடல் எடுக்க வைப்பதும் அவனே. ஸோ காக்கிறது, ஒடுக்கிறது, படைக்கிறது எல்லாம் ஸ்திதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தது ஸ்திதி. தான் கரும் தன்மையும் தான் அவை பல்லுயிர், வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிதில்லை, ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் அத்தாரணி தானே. தான் கருந்தன்மையும் தான் அவை பல்லுயிர், வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிதில்லை, ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றானும் அத்தாரணி அத்தாரணி தானே. தான் கருந்தன்மையும், தான் கரும் தன்மை, கரு கொடுக்கக்கூடிய தன்மை, உடல் கொடுக்கக்கூடிய தன்மையாக நிற்கிறவன் அவனே, தானே தானே அவை பல் உயிர் தரும். அவனே பல உயிர்களுக்கு உயிர் கொடுக்கிறான், பல உடலுக்கு உயிர் கொடுக்கிறான், பல்லுயிராய் நிற்கிறான். வாங்கிய காலத்தும், திரும்ப அந்த உயிரை வாங்குறான் இல்லையா, இப்போ கொடுக்குறான், உயிரை வாங்குறேன்னு சொல்கிறாங்களே, அம்மா வந்து பிள்ளைய சொல்லுவாங்க, அப்பா வந்து பிள்ளைய சொல்லுவார், குரு வந்து சிஷ்யனை சொல்லுவார், என்ன அது உயிரை வாங்குறியன்னு வார், எஜமான் வந்து வேலைக்காரன்னு சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி முன்னாடி கரு கொடுத்தாரு, இப்போ உயிரை வாங்க போகிறார். உயிரை திரும்ப பெறும் வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிதில்லை, அவனை தவிர வேறொருத்தவன் எவனும் இல்லை, அவருக்கு இணையாக எவனும் இல்லை, கொடுத்தவனே படித்து கொண்டாண்டின்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா, கொடுத்தவனே படித்து கொண்டாண்டின்னு ஒரு பாட்டு, அது மேலே தெரியாது. வாங்கிய காலத்தும் மற்றோர் பிரிதில்லை, ஓங்கிய எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழியே. சரி, இப்போ உயிரை கொடுத்தான், உயிரை எடுக்கிறான், இடையில் என்ன நடக்குதுன்னா ஒரு அறிவை கொடுக்குறான், எதுக்குன்னா இதுலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு. ஓங்கி எழுமைக்கும், எத்தனை பிறவி எடுக்கிறையோ அத்தனை பிறவிலையும் ஓங்கி நிற்கிறதுக்கு, உயர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுதான் ஞானம், யோகாந்தம்னு பேர். சரியை கிரியே யோகம், அந்த யோகம்தான் இது. ஓங்கி நிற்கிறதுக்கு எழுமைக்கும், எத்தனை பறவை எடுத்தாலும் அறிவு இருந்தால் பிழைச்சிக்கலாம், கவலை இல்லாமல் பிழைச்சிக்கலாம், அது முக்கியமான பாயிண்ட். அதனால் இந்த ஜென்மாவில் எதை நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையா, அறிவை அச்சீவ் பண்ணணும் முதல்ல. என்னன்னா இருக்குது இந்த உலகத்தில், நாம் யார், ஜெகத்து யார், பிரம்மம்னா என்ன, இந்த அறிவு போக 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 பியூர் கான்சியஸாக மாறிடும். ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக நம்ம இப்போ இருக்கோம், ஒரிஜினல் கான்சியஸாக மாறும்போது நமக்கு துக்கமே இருக்காது. எந்த பிரச்சனை வரட்டும், என்ன கழுத்தை வெட்டக்கூடிய பிரச்சனை வரப்போதா, அப்படி ஏதாவது இருக்கா, உன் கழுத்தை வெட்ட போகிறாங்க இன்றைக்கி இருக்கா, அது மாதிரி அப்படி வெட்டினாலும் உனக்கு தெரிய போகிறது இல்லையே, அப்போ அது வரைக்கும் பிரச்சனையே இல்லையே உனக்கு. நீ போகிற போக போடைய போக போகிற நாள் தெரியுமா, இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆளுக்கு தான் தான் போகக்கூடிய நாள், கிழமை, டேட்டு, டைம் எல்லாம் தெரியும். யார் இது, அவனுக்கு ஒண்டி தான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை மணித்துளியில் இந்த கிழமையில் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த வாரம் இந்த நாள் இந்த டைமில் நம்ம போகிறோன்னு தெரியும். யார் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆ டெத் சென்டென்ஸில் இருக்கிறவன்
குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை போடுறாங்கள அவனுக்கு தெரியும், ஞானிகளுக்கும் தெரியும். ஞானிகள் போகிறத சந்தோஷமாக ஏற்றுக்குவான், ஏன்னா அவன் டெய்லி காத்துட்டுருக்கான் இங்கேருந்து போக ஆகணும்னு. அஞ்ஞானியாக இருந்ததா பஞ்சமாபாதகம் பண்ணி தான் டெத் சென்டென்ஸுக்கு ஆளாயிட்டான். அவனுக்கு இந்த டேட்டு தெரியும், நாலு நட்சத்திரம்லாம் தெரியும், நம்ம போகக்கூடிய நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதை விட கொடுமை, அவன் சாகிறத விட சாகிறதுக்கு டெத் சென்டென்ஸுங்கிற கேள்விப்பட்டவனையே அதுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் அவன் எப்படி இருப்பான், டெய்லி செட் கண் திறந்ததுலேருந்து கண் மூடுற வரைக்கும் ஒரே துக்கமயமாக இருப்பான். ஆனால் அவன் செஞ்ச தப்பு எவ்வளோ நாள், ஒரு வருஷமோ ஒரு மாதமா ஒரு வாரமா ஒரே ஒரு நாள் தான் பண்ணியிருப்பான் இல்லையா. ஆனால் அது ஒரு வருஷமாக அவன் பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை பூர்வஜென்மாவில் அதை பண்ணியிருக்கலாம். நடக்கிற நிகழ்ச்சி ஒரே ஒரு நாள் தான் அவனுக்கு வாழ்க்கை, 12 வருஷம், 24 வருஷம், 36 வருஷம், அப்புறம் டெத் சென்டென்ஸ் போதா இல்லையா. காரணம் என்ன, மெய்யறிவு இல்லை. அவனுக்கு யாராவது உபதேசம் பண்ண முடியுமா, கேட்பானா, மனம் எப்படி இருக்குது, விகாரமாக இருக்குது. அவனுக்கு கையை வெட்டுறதும் காலை வெட்டுறதும் நம்பிக்கை கொடுக்குது, பணம் வரும், பணம் வந்தால் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்லாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். அதனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறான். வெளியே தேடுறான் இன்பத்தை, டெம்பரவரி இன்பத்தை வெளியில் தேடுறான். எப்படி ஆகிப்போச்சு, அவனை வச்சு ஒரு பிரம்மம் பாடம் நடத்துது, புரியுதா. அவனுக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கா இல்லையா, இருக்குது. இந்த 10 திரை நமக்கெல்லாம் 10 திரை, அவனுக்கெல்லாம் 100 திரை இருக்கும் போல இருக்குது இல்லையா, எவ்வளோ பெரிய இது. சரி, இப்போ வாங்கிய காலத்து மற்ற உயிரை வந்து எடுக்கிறதும் அவன் தான் நிற்கிறான். இடையில ஓங்கி எளிமைக்கும், இந்த பிறந்த எடுக்கிற பிறவிகளுக்கெல்லாம் எளிமை, 7 பிறப்பு இல்லை, 7 பிறப்பு. எழுப்பிறப்புனா வினைத்தொகைன்னு வார்த்தை, எழுந்த பிறப்பு, எழுகிற பிறப்பு, எழும்பிறப்பு, புரியுதா சொல்கிறது. ஊறுகாய், ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகிற காய், ஊறும் காய், வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓங்கி எளிமைக்கும் யோகானந்தம் ஒரு வழி இருக்குது, யோகத்தில் உட்காருங்குது. அந்த உட்காந்தா என்ன ஆகும், ஞானம் கிடைக்கும். சரியை கிரியை பண்ணிட்டா ஜெயிச்சிட முடியாது, யோகம் வந்தாலும் ஜெயிச்சிட முடியாது, ஞானம் வரணும் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லா சாஸ்திரமும் ஞானம் சொல்லுது, ஞானம் இல்லாமல் பிரம்மத்தை நீ அடைய முடியாது சொல்லுது. இது டே ஒன்னே சொல்லியிருக்கோம், கர்ப்பகிரகம் வரைக்கும் தான் கொண்டு விடுவோம் பாக்கியெல்லாம். எத்தனை வித்தியாக இருந்தாலும் எல்லாம் கர்ப்பகிரகம் வரைக்கும் தான், ஞானம் ஒன்றி தான் பிரம்மா அடைகிற விஷயம் இல்லை, உணர்கிற விஷயம். யார் அது, நீ தான். அட, எவ்வளோ பெரிய ஆச்சரியம், நாம் கடவுளுங்கிற சொல்கிறதுக்கு 1 கோடி புத்தகங்கள் இருக்குது, நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அறிவு மழுங்கி போயிருக்கு. ஸோ ஓங்கி எளிமைக்கும் யோகானந்தமாக அவ்வழி காட்டுறான். தாங்கி நின்றானும் அத்தாரணி தானே, அவனே யோகானந்தத்தில் தொடர்ந்து நிற்கிறதுக்கு தாங்கி நின்றானும், உங்களை தாங்கி நிற்பவனும் அவனே. ஸோ நீங்கள் நிலைத்து நிற்கிறதுக்கு, ஸ்திதியாக இருக்கிறதுக்கு அவன் காரணமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், மிஸ் நாளைக்கு பார்க்க. அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றி வேல் முருகனுக்கு.